மஞ்சிமலை கிராமத்துல ஒன்னேபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்க. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து 32 கிராமங்கள் உட்பட்டதுதான் தொட்டமஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு மலை கிராமம். இந்த கிராமத்துல வந்து நமக்கு வந்து கிராம தேவதையா இருக்கிறது நம்முடைய மாரியம்மன். இவங்க இதை வட்டி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஏழு அட்டின்னு சொல்லி ஏழு அட்டிக்காரங்களும் சேர்ந்து இந்த சுவாமியை வந்து பராமரிச்சு வராங்க. இது வந்து பல 500 வருடங்களுக்கு மேல அந்த வருடாந்திர பூஜைகள், அடுத்து வந்து வருடாந்திர திருவிழாக்கள், மாதேந்திர பூஜைகள் இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு ஏழு அட்டிக்கும் தனித்தனியா கவுண்டமாருங்க இருக்காங்க, ரெண்டு மடம் இருக்கு. இத மாதிரி வந்து தொடர்ந்து இது இந்த கோயில் என்னென்ன செய்யணுமோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 22 தொடங்கி தொடர்ந்து 4 நாட்களா இந்த திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது முதல் நாள் வந்து விநாயகர் பூஜை, அதாவது மடத்துல இருந்து நம்முடைய ரெண்டு மடம் இருக்கு, அந்த மடத்துல இருந்து விநாயகரை வந்து இங்க கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து தேர் திருவிழா நடைபெற்றது. அடுத்து வந்து 23 நம்ம பாத்தீங்கன்னா நேத்து அன்னைக்கு வந்து அதாவது பூ மிதிக்கிற நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதை விட தேரும் நம்முடைய அம்மாவை வந்து மாரியம்மாவை வந்து தேர்ல உட்கார வச்சு ஊர்வலம் அதுவும் நடந்தது நடைபெற்று. இப்போ வந்து இதுக்கு இதை பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருக்கிற கிராமப்புறத்துல இருக்கிற எல்லாருமே பக்தர்களை வந்து கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வாரியா, மாநில வாரியா, இது மாதிரி எல்லாருமே வந்து இந்த இதுல வந்து கலந்துக்கிட்டு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, இது மாதிரி இருக்கிற எல்லாமே எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் வந்து இங்க கலந்துக்கிட்டு எல்லா பக்தாதிகளும் வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்கவுங்க அந்த பக்தாதிகளுக்கு ஏத்த அன்னதானங்கள் இல்ல மோர் இந்த பான்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இது எல்லாமே வந்து அன்னதானங்களும் ரொம்ப பக்தர்கள் வந்து நம்ம ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்க கலந்துக்கிட்டு இந்த விழாவை வந்து நிகழ்ச்சி வந்து கொண்டாடிட்டு வராங்க. இந்த மாரியம்மன் கோயிலை வந்து பராமரித்து வர இது வந்து இப்போ ஒரு 4 வருஷமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஓபன் பண்ணாங்க, ஸ்ரீ மாரியம்மா சேவ அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் ஓபன் பண்ணி அந்த ட்ரஸ்ட் மூலயமா மக்கள் வந்து தங்கறதுக்கான ஏற்பாடுகள், மற்ற வந்து கழிவறைகள், அடுத்து வந்து அவங்க வந்து தங்கறதுக்கான கூடங்கள், அடுத்து வந்து அன்னதானம் நடைபெறாத நாட்களில் வந்து அன்னதானங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வராங்க அந்த ட்ரஸ்ட்லேருந்து. அது மட்டும் இல்லாம வந்து அந்த 500 வருடங்களுக்கு முன்னாடியில இருந்து எப்படி பண்ணிட்டு வந்தாங்களோ அந்த பரம்பரையை வந்து மாத்தாம அது அந்த கலாச்சாரம் படி அந்த கலாச்சாரத்தை இப்ப முன்வைத்து அங்க என்ன பண்ணணுமோ அதை மாத்திரமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. புதுசா எது இல்லாம, அதாவது புதுசா எது ஹேட் பண்ணாம அந்த பழையமை வந்து மாறாம அதை வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். இது வந்து எங்களுக்கு 7 அட்டிக்குமே மிக சிறந்த ஒரு தெய்வமா எங்களை வந்து எல்லாரும் காப்பாத்திட்டு வர்றதுன்றதுல நாங்க உறுதியா இருக்கோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சம்மந்தப்பட்டவங்க என்னன்னா இது எல்லாமே யார் எடுத்து பண்றாங்கன்னா 7 அட்டி 2 மடம் இதை வந்து எல்லாமே பண்ணிட்டு வராங்க. அதுக்கும் நம்ம வந்து ட்ரஸ்ட் மூலமா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து இன்னும் மேலும் உயர்ந்து இந்த கோயிலுக்கு வந்து எவ்வளவு வந்து இன்னும் உதவி பண்ணி மக்கள் வந்து பக்தர்கள் இன்னும் இப்போ ஆயிரக்கணக்கில் வந்து இன்னும் லட்சக்கணக்கில் வந்து அவங்க தங்கிறதுக்கான ஏற்பாடுகள், கழிவறைகள் இதெல்லாம் பண்றதுக்கு என்னென்ன வசதி வேண்டுமோ அதுக்கான ஏற்பாடுகள் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து அந்த நம்முடைய ட்ரஸ்டுக்கு வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கது, ஏன்னா அவங்க அந்த அளவு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து தங்கறதுக்கு வந்து மக்கள் வந்து தங்கறதுக்கு வந்து சரியான இடம் இல்லை, மரத்தடியில இல்ல வேற அந்த தார்பா போட்டு இந்த மாதிரிதான் தங்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அதுக்கான பில்டிங்லாம் அதாவது பக்தர்கள் மூலயமா சிமெண்ட் கம்பி அந்த மாதிரி வாங்குறது இல்ல டொனேஷனா வர்றது இது மாதிரிலாம் வந்து நம்ம ட்ரஸ்ட் மூலயமா வாங்கி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்கள் வந்து இதனால பயனடைஞ்சு நல்லா இன்னும் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப மேலும் நல்லா பக்தர்கள் வந்து அதிகமா வந்துட்டு இருக்காங்க. இதனால நம்ம ட்ரஸ்ட் வந்து இன்னும் மேலும் நல்லா பண்ணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல இந்த 7 அட்டி 2 மடம் சார்பா இந்த நமக்கு வந்து இன்னைக்கு பேட்டி எடுத்து வந்திருக்கிற எதிர்நீச்சல் அப்படின்ற நியூஸுக்கும் அது வந்து ஏபி நியூஸுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளுங்க. நன்றி.